தெற்கு அந்தமான் அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. புயலாக வலுப்பெற்று ஆந்திரா ஒரிசா இடையே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பல ஆயிரம் ஏக்கர் விளை நிலங்களில் தேங்கியுள்ள தண்ணீர். பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனை. வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் நீர் திறப்பு தொடர்ந்து அதிகரிப்பு. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை. தென்பெண்ணை ஆற்றங்கரையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் படகில் சென்று ஆய்வு. கரைகளை பலப்படுத்த இருபுறமும் மேங்க்ரோவ் காடுகள் வைக்க திட்டம். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பாக்கம் பகுதிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. 20 நாட்களாக தேங்கியிருக்கும் தண்ணீரால் நோய் தொற்று பரவும் அபாயம். மழை வெள்ளம் சூழ்ந்ததால் பாதிப்புக்குள்ளாகியுள்ள செங்கல்பட்டு வடகால் கிராமம். அத்தியாவசிய தேவைகளுக்கு படகில் சென்று வரும் மக்கள். இந்தியாவில் வரும் டிசம்பர் 31 வரை தற்போது உள்ள கட்டுப்பாடுகள் நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் பரவல் எதிரொலியாக தென்கிழக்கு ஆசியா உள்ளிட்ட 12 நாடுகளிலிருந்து தமிழகம் வரும் விமான பயணிகளுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டிலிருந்து நவீன ஹெரான் ட்ரோன்கள் இந்தியா வந்தடைந்தன. முழுமையாக கட்டணம் செலுத்தாத மாணவர்களுக்கு வழங்கப்படும் மாற்று சான்றிதழில் கட்டண பாக்கி உள்ளது என குறிப்பிட தனியார் பள்ளிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. விதிகளை பின்பற்றாமல் எந்த பேனரும் வைக்க அனுமதிக்கக்கூடாது என தமிழக அரசு அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேல்மருவத்தூரில் உள்ள கீழ்மருவத்தூர் ஏரி ஆக்கிரமிப்பை மீட்பது தொடர்பாக எடுக்கவுள்ள நடவடிக்கைகள் குறித்து இன்று விளக்கமளிக்க காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுய அதிகாரம் பெற்ற தனி குடியரசு நாடாக பார்படாஸ் தீவு மாறியுள்ளது. ISL கால்பந்து தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் மோகன் பகன் மும்பை சுற்றி அணிகள் மோதுகின்றன. தெற்கு அந்தமான் அருகே உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற்று ஆந்திரா ஒரிசா இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் அந்த பகுதிக்கு அடுத்த 3 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தெற்கு தாய்லாந்து மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது இதற்கு அந்தமான் கடற்பகுதிக்கு நகரக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 2ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதனை அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் புயலாக வலுப்பெறக்கூடும். வரும் 4ஆம் தேதி வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடற்பகுதியை நெருங்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அந்தமான் கடற்பகுதி மற்றும் அந்தமான் தீவு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு அடுத்த 3-4 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
தென்பெண்ணை ஆற்றங்கரையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் படகில் சென்று ஆய்வு செய்தார். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் கரையோரத்தில் உள்ள 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களிலும் கடலூர் நகரத்திலும் புகுந்து குடியிருப்புகளை சூறையாடியது. இதற்கு முக்கிய காரணமாக ஆற்றின் நடுவே ஆக்கிரமிக்கப்பட்டு மரங்கள் நடப்பட்டு விவசாயம் மேற்கொள்ளப்பட்டதாகும். இதனால் வெள்ளம் கடலுக்கு செல்ல முடியாமல் கரையை மீறி வெளியேறி ஊருக்குள் வந்தது. இந்நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியம் மற்றும் அதிகாரிகள் தீயணைப்புத்துறை உதவியுடன் படகில் சென்று 2 கரைகளில் பலம் குறித்தும் பாதிப்புக்கான காரணம் குறித்தும் ஆய்வு செய்தனர். இதுகுறித்து ஆட்சியர் கூறுகையில் வரும் காலங்களில் கரைகள் இருபுறமும் மேங்க்ரோவ் காடுகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் 100-க்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். காட்டுப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட எம்எஸ்எஸ் நகர் பகுதியில் சுமார் 500-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கனமழை காரணமாக மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு அடுத்த வடகால் கிராமத்தில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் 1000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு உள்ளனர். பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழல் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே செல்ல ஒரு படகு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவம் உள்ளிட்ட அவசர தேவைகளுக்காக படகுகளை பயன்படுத்தி செல்லும் நிலையில் உள்ளன. வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் இருசக்கர வாகனத்தை மாட்டு வண்டிகள் மூலம் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடத்தில் அப்பகுதி வாசிகள் வைத்துவிட்டு செல்கின்றனர். சீர்காழி மற்றும் தரங்கபாடி பகுதியில் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கரைகள் உடைந்து சுமார் 5000 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கின. தொடர் கனமழையால் சீர்காழி முதல் தரங்கம்பாடி பகுதி வரையிலான வடிகால் உப்பனாறுகளில் கரைகள் இல்லாததாலும் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டதாலும் கரையோரம் உள்ள கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கர் சம்பா முற்றிலுமாக மழைநீரில் மூழ்கியது. சுமார் 3 அடி வரை மூழ்கியுள்ளதால் பயிர்களை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட குமாரக்கோட்டகம் பகுதி விவசாயிகள் தங்கள் பகுதியில் மறு கணக்கெடுப்பு நடத்தவும் நிவாரணமாக இடுபொருள் வழங்குவதை தவிர்த்து ஹெக்டேர் 1க்கு ரூபாய் 75,000 இழப்பீடாக வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விளைநிலங்களில் தேங்கிய வெள்ள நீரில் இறங்கி அழுகிய பயிர்களை கையில் ஏந்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வடிகால் உப்பனாறுகளின் கரைகளை தூர்வாரியும் கரைகளை பலப்படுத்தவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் விளாத்திக்குளம் பகுதியில் வெளுத்து வாங்கிய மழையின் காரணமாக பல கண்மாய்கள் நிரம்பி தண்ணீர் வெளியேறி 15-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெல், வெங்காயம், மிளகாய், மக்காச்சோளம், உளுந்து, பாசிப்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுக தொடங்கியுள்ளன. இந்த ஆண்டு 3 முறை விதைப்பு செய்து 2 முறை மழை இல்லாமலும் தற்பொழுது அதிக மழை பெய்து விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்ம சோலார் சிஸ்டம் போல பல லட்சம் சூரிய குடும்பங்களும் பல கோடி ஸ்டார்ஸும் சேர்ந்தது தான் ஒரு கேலக்சி. நம்ம பூமி இருக்கிற கேலக்சிக்கு என்ன பேர் தெரியுமா? மில்கி வே கேலக்சி. தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு டிசம்பர் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய அவசியம் கருதியும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மக்கள் நலன் கருதியும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களை தொடர்ந்து கேரளாவிற்கும் பொது போக்குவரத்து அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விட்டுவிட்டு பெய்த கனமழையின் காரணமாக சென்னையின் புறநகர் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.
செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் சூழ்ந்துள்ள மழைநீர் இன்னும் வடியாமல் உள்ளது. குறிப்பாக எழில் நகர் எட்டடுக்கு குடியிருப்புகளில் இருந்து பார்த்தால் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை முழங்கால் அளவு நீர் உள்ளது. இதனால் கிட்டத்தட்ட அங்கு வசிக்கும் சுமார் 100,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் ஏராளமான தினக்கூலிகள் வசிக்கும் சூழலில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அன்றாட பணிகளுக்கு செல்ல முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பால், மளிகை போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட இப்பகுதி மக்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு முழங்கால் அளவு மழைநீரில் பிரதான சாலைக்கு நடந்து சென்று வர வேண்டியுள்ளது. 4 நாட்களாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் செல்போன்களில் சார்ஜ் இல்லாமல் அவசர தேவைக்கு கூட யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் உள்ளனர். அரசு சார்பில் வழங்கப்படும் உணவும் சரியான நேரத்திற்கு கிடைப்பதில்லை என குற்றம் சாட்டும் இப்பகுதிவாசிகள் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் மழைநீரை அகற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கின்றனர். சென்னை அடுத்த பள்ளிக்கரணை மேற்கு அண்ணா நகரில் 6வது, 7வது, 8வது, 9வது தெருவிலும் சாய்பாலாஜி நகரில் முதல், 2ம், 3ம் பிரதான சாலை உள்ளிட்ட 6 தெருக்களிலும் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் பொதுமக்கள் மழைநீரில் நடந்து சென்று அத்தியாவசிய பொருட்களை வாங்கிச் செல்லும் நிலை உள்ளது. மேடவாக்கத்திலிருந்து சோழிங்கநல்லூர் செல்லும் பெரும்பாக்கம் பிரதான சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வெள்ளம் போல் நீர் ஓடியதால் அங்கு போக்குவரத்திற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டது. எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதற்காக அரசு நிலத்தை ஆக்கிரமிக்க அனுமதிக்கலாமா என அரசு அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகாவில் உள்ள பெண்ணலூர் கிராமத்தில் உள்ள மயானத்துக்கு செல்லும் பாதையையும் மேய்க்கால் புறம்போக்கு நிலத்தையும் ஆக்கிரமித்து தேவாலயம் கட்டப்பட்டுள்ளதாக கூறி கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கில் ஸ்ரீபெரும்புதூர் தாசில்தார் தாக்கல் செய்த பதில் மனுவில் தேவாலயம் கட்ட எந்த எதிர்ப்பும் வரவில்லை என்றும் பாவையை ஆக்கிரமித்து தேவாலயம் கட்டப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் எந்த விவரங்களும் இல்லாமல் தேவாலயம் கட்டியவருக்கு ஆதரவாக பதில் மனு தாக்கல் செய்த தாசில்தாருக்கு கண்டனம் தெரிவித்தார். வழக்கில் சம்பந்தப்பட்ட தேவாலயம் எந்த அனுமதியும் இன்றி கட்டப்பட்டுள்ளதால் அதை 4 வாரங்களில் இடிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளிகளை கொண்டு வந்து இறக்குமதி செய்வதற்கு 1 ஏக்கர் நிலத்தை ஒதுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் நிலம் ஒதுக்கவில்லை என உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தக்காளி விலை உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் கோயம்பேடு சந்தையில் மூடிக்கிடக்கும் தக்காளி மைதானத்தை திறக்க அனுமதி கோரி தந்தை பெரியார் தக்காளி மொத்த வியாபாரிகள் சங்கத்தினர் வழக்கு தொடர்ந்தனர். இதை ஏற்ற நீதிபதி சுரேஷ்குமார் தக்காளிகளை இறக்குவதற்கு 1 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கிட வேண்டும் என மார்க்கெட் கமிட்டி மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்துக்கு நேற்று உத்தரவிட்டார். ஆனால் அதிகாரிகள் நிலத்தை ஒதுக்கவில்லை என தக்காளி மொத்த வியாபாரிகள் சங்கத்தினர் இன்று மேல்முறையீடு செய்தனர். இதையடுத்து அதிகாரிகளிடம் கேட்டபோது எவ்வித பதிலும் கூறவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகளின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதி கோயம்பேடு மார்க்கெட் கமிட்டி மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழு வழக்கறிஞர்கள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டார். நூறு கனஅடி நீரையும் அசராமல் பல நாட்களாக உள்வாங்கும் கிணறு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை தாலுகா முதுமொத்தன்மொழி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஆகின்குளம் படுகை என்று அழைக்கப்படும் குளம் ஒன்று உள்ளது. இந்த படுகை அருகில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு 2 கிணறுகள் விவசாயத்திற்காக தோண்டப்பட்டது. பின்பு வறட்சி காரணமாக கிணற்றில் தண்ணீர் இல்லாமல் போனதால் விவசாயத்தை தொடர முடியாமல் விட்டுவிட்டனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக திசையன்விளை பகுதிகளில் பெய்த கனமழையால் கிணற்றுக்குள் தண்ணீர் செல்கிறது. வரும் தண்ணீரை கிணறு முழுவதுமாக அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறது. இந்த தகவல் சுற்றுவட்டாரத்தில் வேகமாக பரவியதையடுத்து பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கிணற்றுக்கு வரும் 100 அடி நீர் உள்வாங்கப்படுவதை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். இந்த படுகை தண்ணி வர்றதுனால கிணற்றுக்குள்ள விடும்போது கீழோடி பூமி கீழோடி எல்லா தண்ணியும் நல்ல தண்ணியாக மாறக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. இப்போலாம் எங்கள் கிணத்து தண்ணி உப்பு தண்ணி தான். இந்த படுகை தண்ணி வரும்போது இந்த உப்பு நீர் போய் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல தண்ணியாக மாறிடும். இது வருடந்தோறும் இந்த தண்ணி இந்த படுகை கிணத்துல விழுந்துன்னா இருக்கிற உப்பும் போய் நல்ல தண்ணியாகவே வந்துடும்.
அந்த கிணறு பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. எவ்வளவோ தண்ணி உள்ள போயிட்டே இருக்கு, ஆனா எங்க போகுதுன்னே தெரியல. எங்களுக்கு பார்க்கறதுக்கும் சூப்பராகவும் இருக்கு, செம என்ஜாய்மெண்டாகவும் இருக்கு. தென்னிந்திய அளவிலான கோல்ஃப் போட்டிக்கு கோவையைச் சேர்ந்த 9 வயது சிறுமி தேர்வாகியுள்ளார். கோவை ராமநாதபுரம் நஞ்சுண்டாபுரம் ஸ்ரீபதி நகரைச் சேர்ந்த விவசாயி கேசவன் நீதிபதி உமாராணி தம்பதியின் மகளான அனுஸ்ரீதான் தென்னிந்திய அளவிலான போட்டிக்கு தேர்வாகியிருப்பவர். 3வகுப்பு படித்து வரும் சிறுமி அனுஸ்ரீ கடந்த 2 முறை மைசூர் மற்றும் பெங்களூரில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளையும் பெற்றுள்ளார். பெங்களூரில் நடைபெற்ற போட்டியில் 3வது இடத்தை பிடித்த நிலையில் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான போட்டிக்கு தேர்வாகியுள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த சேப்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் வகுப்பறைகளை சூழ்ந்து குளம்போல் காணப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட பள்ளி கல்வித்துறை தேங்கியிருக்கும் மழைநீரை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் பள்ளி கட்டிடத்தின் வலிமையை ஆய்வு செய்ய வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேபோல் விருத்தாச்சலம் அடுத்த ராஜேந்திரப்பட்டினம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. சேலம் மாவட்டம் வீரகனூர் அருகே உள்ள வி ராமநாதபுரத்தில் ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளி உள்ளது. மிக பழமையான இப்பள்ளியில் 1 முதல் 5வது வகுப்பு வரையிலான வகுப்புகளுக்கு 4 வகுப்பறை கட்டிடங்கள் உள்ளது. இதில் 2 வகுப்பறை கட்டிடங்கள் முழுவதும் சேதமடைந்து மேற்கூரைகளும் சுவர்கள் இடிந்து விழும் நிலையில் காணப்படுகிறது. இதனால் மாணவ மாணவிகள் அச்சத்துடனேயே கல்வி கற்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. எனவே அசம்பாவிதம் நிகழும் முன்னரே சேதமடைந்த கட்டிடங்களை அகற்றவும் மாணவ மாணவிகள் பயில புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டித்தரவும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் தொடர் மழையால் தூசூர் ஏரி 13 ஆண்டுகளுக்கு பின் நிரம்பி உள்ளது. பார்ப்பதற்கு கடல் போல் காட்சியளிக்கும் தூசூர் ஏரியின் உபரி நீர் கடகால் வழியாக வெளியேறுகிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் தூசூர் ஏரியை பார்வையிட்டு கரைகள் பலமாக உள்ளதா, மதகுகள் செயல்படுகின்றனவா என அதிகாரிகளை கேட்டறிந்தார். இதேபோல் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கோவிலாங்குளம் பெரிய கண்மாய், கடுக்காஞ்சி கண்மாய், பெத்தாங்குளம் கண்மாய் உள்ளிட்ட கண்மாய்களை மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சைவ சான்றிதழ் பயிற்சி வகுப்பு நடத்தப்பட உள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவங்களை திருக்கோயில் இணையதளமான www.madurai-meenakshi.org பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என திருக்கோவில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு தமிழக அரசு மாதந்தோறும் 18,000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கி வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்தோடு இணைக்க போராடிய மொழிப்போர் தியாகிகளுக்கு மாதந்தோறும் 6,000 ரூபாய் மட்டுமே ஓய்வூதியமாக வழங்குவதாக மொழிப்போர் தியாகிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தற்போதைய விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்க தங்களுக்கும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் வழங்கும் தொகையினை போன்று வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் பல 100 வீடுகளை சூழ்ந்துள்ள வெள்ள நீர் 3 நாட்களாகியும் வடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. ஆறுகளில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் உய்யக்குண்டான், அரியாறு, கோரையாற்று கரையோரப் பகுதியில் உள்ளவர்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தாழ்வான பகுதிகளான செல்வநகர், லிங்கநகர் பகுதியில் மழைநீர் வடியாததால் மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். மேல பாண்டமங்கலம், அரவானூரில் சில பகுதிகள் தீவு போல காட்சியளிக்கின்றன.
வீடுகளை சுற்றி 20 நாட்களுக்கும் மேலாக வெள்ளநீர் இருப்பதால் உடனடியாக தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வந்து ஒரே தண்ணி நாள் நாளா மழை பெஞ்சிட்டே இருக்கு. இங்க அமைச்சர்லாம் வந்து பாத்துருக்காங்க. ஆனாலும் இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி தண்ணி வந்தது இல்ல. 25 வருஷங்களே இப்பதான் முதல் இவ்வளவு தண்ணி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை இதுவரை நான் பார்த்ததே இல்ல. ஏகப்பட்ட பயிர் நெல் சாகுபடி வாழை சாகுபடி பண்ணிருக்கேன். வாழைப்பெல்லாம் தண்ணியில முழுகியெல்லாம் வாழையெல்லாம் பழுத்து போய் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கு. அதே போல நெல் பயிர் வந்து மூணாவது தடவை முழுகுனால விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறும் அந்த தண்ணீரை வடிகிறதுக்கு உண்டான பாசன வரிகள் வசதி ஏற்படுத்தி தருமாறும் உங்களுக்கு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்ததால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ள நிவாரணம் போதுமானதாக இல்லை எனவும் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் தர வேண்டும் எனவும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. இதோட மூணாவது முறை இங்கே மூழ்கி இருக்குது. ஏறத்தால இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா பாண்டமங்கலம், மருதந்தாக்குறிச்சி, சாத்தனூர், அதே போல ஆலாவந்தானூர் இந்த பகுதியில் விவசாய நிலங்கள் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்ட நெல், வாழை எல்லாம் கடந்த ஒரு வார காலமாக தண்ணி நின்றுட்டு இருக்குது. இதனால் பயிர் அழுகி விவசாயிகளுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்குது. அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மறுபடியாக கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வாங்கணும். இப்போ தமிழக முதல்வர்கள் அறிவித்திருக்கின்ற இழப்பீடு என்பது போதுமானதல்ல. ஏறத்தாழ எங்களுக்கு ஏக்கருக்கு 30,000 வழங்கக்கூடிய அளவுக்கு அந்த இழப்பீடு வழங்கணும். நாங்கள் மறு சாகுபடி செய்யணும். ஏன்னா மூணு தடவை முழுகினதுனால இந்த பயிர் இந்த மாதிரி எங்களுக்கு தேராது. அதனால் நாங்கள் மறுபடியும் அழிச்சிட்டு நட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால எங்களுக்கு கூடுதலான இழப்பீட்டு தொகை வழங்கணும். திருச்சி மாநகரில் தொடர் மழை பெய்யவில்லை என்றாலும் ஆறுகள் மற்றும் கிளை வாய்க்கால்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை வைக்கம் பெரியார் நகர் பகுதியில் வீடுகளை சூழ்ந்துள்ள மழைநீரால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். கரிசல்குளம் கண்மாய் அருகே அமைந்துள்ள பகுதியில் கனமழை காரணமாக கரிசல்குளம் கண்மாய் நீர்வரத்து கால்வாயிலிருந்து வரும் தண்ணீர் ஊருக்குள் புகுந்துள்ளதால் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. தேங்கி நிற்கும் தண்ணீரில் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வருவதால் மிகுந்த அச்சத்துடன் வாழ்வதாக வேதனை தெரிவிக்கும் இப்பகுதி மக்கள் கடந்த 30 ஆண்டுகாலமாக இதே நிலை தொடர்வதாகவும் நிரந்தர தீர்வை ஏற்படுத்தும் விதமாக வடிகால் வசதி ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணீர் 10 நாளா கிடக்கு. வருஷம் இதே பஞ்சாயத்து தான். வீட்டுக்கு பின்னாடி வீடு உடஞ்சு கம்மா உடஞ்சு வீட்டுக்குள்ளனா தண்ணி தான். வீட்டில் தண்ணி கிடக்கு. யார்கிட்ட வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு போகிறதோட சரி, வெளில வர்றப்போ தான் வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு வந்து பார்க்க மாட்டுறாங்க. யார்கிட்ட போய் சொன்னோம்னா, நீங்கள் ஏன் கம்மா கரையில் குடியிருக்கீங்க, ரோட்டு மேலே வந்து குடியிருங்க, கம்மா கரை இருந்தால் தண்ணி வரத்தான் செய்யும், வீடு கொடுத்த இடத்துல தான் நாங்கள் இருக்க முடியும், வேறு இடத்துல எங்கே போய் இருக்க முடியும்? தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வைகை அணையிலிருந்து சுமார் 12,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் பெரியகுளம், வராகநதி ஆறு மற்றும் மஞ்சளாறு ஆகிய ஆற்று நீர் சேர்ந்து வைகை ஆற்றில் 15,000 கனஅடி நீர் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட வைகை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் மேலும் கூடுதலாக நீர் திறக்க வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்த கனமழையால் வளநாடு கிராமத்தில் உள்ள கண்மாய் முழு கொள்ளளவை எட்டியது. கண்மாயிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்ட நிலையில் புஷ்பவனம் கிராமத்தில் 1,000 ஏக்கரில் பயிரிட்டிருந்த மிளகாய் நெற்பயிர்கள் முழுமையாக மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே உள்ள அமைந்தக்கரை மற்றும் ஆரக்காடு பகுதி விவசாயிகள் சுமார் 150 ஏக்கரில் நடவு செய்தனர். பயிர்கள் வளர்ந்து வரும் நேரத்தில் கனமழை காரணமாக ஏரிகளிலிருந்து வரக்கூடிய நீரில் அனைத்தும் மூழ்கி சேதமடைந்தன. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையின் காரணமாக மக்காச்சோளம், நெல்மணிகள், தோட்டக்கலை பயிர்கள் அழுகிவிட்டதாகவும்
பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பாதிக்கப்பட்ட பயிர்களை முறையாக கணக்கீடு செய்து ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி அழுகிய பயிர்களை விவசாயிகள் கையில் ஏந்தியவாறு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த ஸ்ரீ ரங்கராஜபுரம் கிராமத்தில் உள்ள கடுவந்தாங்கல் ஏரியில் தொடர் மழை காரணமாக இரண்டு இடங்களில் கரை உடைந்தது. இதனால் 300 ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதி விவசாயிகள் உடனடியாக உடைந்த கரைகளை பலப்படுத்தி அடுத்த போக பயிருக்கு நீரை காப்பாற்றுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டி குட்டிங்கன்னா தான் தண்ணி இருக்க கொஞ்சம் நாங்க விவசாயம் பண்ண முடியும், இல்லனா விவசாயம் பண்ண முடியாதுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு ஊராட்சிக்குட்பட்டது சின்ன களக்காடி பகுதி. இந்த பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி உள்ளது. ஏரியின் முக்கிய நீர்வரத்து ஓடை பகுதியில் தனிநபர் ஒருவர் விவசாய நிலம் விரிவாக்கத்திற்காக அதன் கரையை சேதப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் கனமழை காரணமாக கரை உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளிலும் மற்றும் விளைநிலங்களிலும் தண்ணீர் புகுந்தது. தண்ணீரால் 50 ஏக்கர் பரப்பளவு நெல் பயிர்கள் சேதமாகியுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விளை நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ₹5 நாணயத்தை விழுங்கிய 4 வயது குழந்தையை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிக்கின்றன. தருமபுரி மாவட்டம் வீரப்ப நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த முனிவேல் ஜெயஸ்ரீ தம்பதியரின் 4 வயது மகன் ரிஷ்வந்த். இந்த நிலையில் ரிஷ்வந்த் தாய் ஜெயஸ்ரீ கொடுத்த 5 ரூபாய் நாணயத்தை எதிர்பாராத விதமாக விழுங்கினார். அரூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட சிறுவனுக்கு மருத்துவர் அருண் தலைமையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. லரிங்கோஸ்கோப் என்கிற கருவியின் உதவியுடன் 5 நிமிடத்தில் நாணயத்தை மருத்துவர்கள் வெளியே எடுத்தனர். துரிதமாக மருத்துவர்கள் சிகிச்சை அளித்ததால் சிறுவனின் உயிர் காப்பாற்றப்பட்டது. கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கு குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் அமைந்துள்ள கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நீர் ஆர்ப்பரித்துக் கொட்டும் அருவியில் பாறைகள் மற்றும் மரக்கிளைகள் உருண்டு வரக்கூடும் என்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வந்ததன் காரணமாக ராஜபாளையம் அருகே புனல்வேலி கிராமத்தின் ஊரணி நிரம்பியது. இந்த ஊரணியிலிருந்து வெளியேறும் தண்ணீர் செல்ல வழியின்றி அருகில் உள்ள குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. இதனால் அப்பகுதியில் அதிக அளவு குடியிருக்கும் நெசவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஊரணி நிறைஞ்சி தண்ணி நிறைய வந்து குடியிருப்பு பகுதிகளில் வந்துருச்சு. மக்கள் நடக்க முடியல, ரொம்ப அவதிப்படுறாங்க. இது என்னன்னு பார்த்து கொடுங்க. இதனால கொசு தொல்லை ரொம்ப வந்ததுனால தெங்கு வருவதற்கு ரொம்ப பயமா இருக்கு. எனவே தங்கள் பகுதியில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புனல்வேலி பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகரில் முத்தால் நகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். விருதுநகர் கோவில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட முத்தால் நகர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மழைநீர் வடிய போதிய வசதி இல்லாததால் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு பொதுமக்களும் பள்ளி குழந்தைகளும் தண்ணீரை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக அப்பகுதியினர் கவலை தெரிவித்துள்ளனர். ஆகவே மழைநீர் தேங்காமல் உரிய நடவடிக்கை எடுத்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ரயில்வே தடுப்புச் சுவர் அமைக்கப்பட்டதால் மழைநீர் வடிய வழியின்றி வீடுகள் மூழ்கியுள்ளன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இ குமாரலிங்கபுரம் பஞ்சாயத்திற்குட்பட்ட மணி பாறைப்பட்டி கிராமப் பகுதியில் பெய்து வரும் மழைநீரானது கிராமத்தின் வழியே தண்டவாளத்தை கடந்து ஓடைக்குள் செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
இந்த நிலையில் தற்போது ரயில்வே இருப்பு பாதை மற்றும் கிராமத்தின் குறுக்கே தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டதால் மழை நீரானது கிராமத்தை விட்டு வெளியேற வழியில்லாத நிலை உள்ளது. இதில் ஓட்டு வீடுகள் மற்றும் மண் வீடுகள் மூழ்கியதில் பல வீடுகள் விழுந்துவிடும் அபாய நிலையில் உள்ளதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தினர்கள் இணைந்து தேங்கிய நீரை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அந்த கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காந்திநகர் பாளையம்பட்டி கோபாலபுரம் கோவிலாங்குளம் ஆத்திப்பட்டி ராமசாமிபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக புறவழிச்சாலையான மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் காந்திநகர் ரயில்வே மேம்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். அதேபோல் சர்வீஸ் சாலையிலும் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருப்பத்தூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனை வளாகத்தில் மழைநீர் குளம்போல் தேங்கியிருப்பதால் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துநர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கும்பகோணம் கோட்டம் காரைக்குடி மண்டலத்திற்குட்பட்ட திருப்பத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்தில் 100 மேற்பட்ட ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் பணிமனை முழுவதும் சேரும் சகதியுமாகவும் மழைநீர் குளம்போல் தேங்கியும் காட்சியளிக்கிறது. இதனால் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து திருப்பத்தூர் கிளை மேலாளரிடம் கேட்டபோது மழைநீரை அப்புறப்படுத்தி பணிமனை வளாகத்தை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடந்த சில தினங்களாக பெய்த தொடர் மழையால் அனைத்து கண்மாய் மற்றும் ஏரிகள் நிரம்பி வருகிறது. இந்த நிலையில் மானாமதுரை ராம்நகர் பகுதியில் தெருக்களில் தேங்கும் மழைநீரை சுப்பன் கால்வாய்க்கு கொண்டு செல்லும் வகையில் வடிகால்வாய் கட்டி முடிக்கப்பட்டு பாலம் கட்டும் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் கால்வாயின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்து சேதமானது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் சரியான முறையில் கால்வாய் கட்டமைப்பு இல்லாததே இடிந்து விழுந்ததற்கான காரணம் என குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள பாண்டவ பெருமாள் வடக்குமான வீதியில் விறகு கடை ஒன்று இயங்கி வருகிறது. இக்கடையின் அடிப்பகுதி முழுவதும் மழை காரணமாக மழைநீர் இறங்கி தளர்ந்து போய் காணப்பட்டு வந்தது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த 5 சிறுவர்கள் அந்த கடையினுள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக கடையின் மேற்கூரை முழுவதும் இடிந்து விழுந்துள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த 5 சிறுவர்களை காயமின்றி அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் மீட்டனர். இவர்களுடன் சிக்கியிருந்த ஆடுகளும் மீட்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தற்போது வரை கனமழை காரணமாக 250 மேற்பட்ட குடிசை வீடு உள்பட கட்டிடங்கள் சேதமடைந்ததாக பேரிடர் மேலாண்மை தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளில் மாணவிகளிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் நிமிர்ந்து செல் துணிந்து சொல் பாலியல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. காந்தி கிராம பகுதியில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அம்மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர், பாலியல் குற்றம் தொடர்பான புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் தன்னுடைய இருசக்கர வாகனம் காணாமல் போனது குறித்து போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் நீல நிற சட்டை அணிந்த ஒருவர் சாவகாசமாக கள்ளசாவியை போட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு செல்வது தெரியவந்துள்ளது. சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் திருடனை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஓமலூர் வட்டாரத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தரமற்ற விதைகளால் செடிகள் வளர்ச்சி இல்லாமல் இருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஓமலூர் வட்டாரத்தில் மட்டும் மானாவாரி உட்பட சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் நடப்பாண்டு நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது செடிகள் வளர்ந்து வரும் நிலையில் நச்சுவாயனூர், பஞ்சுகாளிப்பட்டி, ஊ மாடமங்கலம், திண்டமங்கலம், பெரியேரிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நிலக்கடலை தோட்டங்களில் செடிகளில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது.
உள்ளது. முளைப்பு திறன் குறைந்த விதைகளால் நிலக்கடலை செடிகள் வளர்ச்சி குன்றியுள்ளதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் விதைகளை விற்பனை செய்த விதை விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஓமலூர் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் கேட்டபோது பாதிக்கப்பட்ட நிலக்கடலை தோட்டங்களை ஆய்வு செய்து செடிகள் வளர்ச்சிக்கும் அதிக மகசூலுக்கும் தேவையான உதவிகளை விவசாயிகளுக்கு செய்து கொடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். ஆத்தூர் அருகே கனமழை காரணமாக அழுகும் நிலையில் உள்ள மரவள்ளி கிழங்கால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் ஆத்தூர், கிங்கவல்லி, அம்மம்பாளையம், மஞ்சினி சுற்றுவட்டார பகுதிகளில் 1000 மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட மரவள்ளி கிழங்குகள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஓராண்டு பயிரான மரவள்ளி கிழங்கை அறுவடை நாட்களுக்கு முன்னதாகவே அறுவடை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் விரக்தி அடைந்துள்ளனர். ஏக்கருக்கு 20 டன்கள் வரை மகசூல் கிடைக்கும் நிலையில் தற்போது சரிபாதியாக குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். செய்யாறு அருகே பெருங்களத்தூர் ஊராட்சியின் பெரிய ஏரியில் தண்டரை கால்வாய் கரை உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உள்ள பெருங்களத்தூர் ஊராட்சியில் பொதுப்பணித்துறையின் பராமரிப்பில் ஏரி ஒன்று உள்ளது. இந்த ஏரியானது அதன் முழு கொள்ளளவை எட்டி 35 ஆண்டுகள் ஆவதாக கூறும் அந்த பகுதி விவசாயிகள் ஏரியின் இடையே செல்லும் தண்டரை கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல வருடங்களாக மழைக்காலங்களில் ஏரிக்கு வரும் மழைநீர் வீணாவதாக கூறுகின்றனர். மழைக்காலங்களில் கால்வாய் கரையின் மண் சரிந்து பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பல வருடங்களாக நீடித்து வரும் பிரச்சினை குறித்து பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அந்த பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மழைக்காலங்களில் ஆங்காங்கே மணல் மூட்டைகளை போட்டு தற்காலிகமாக சரி செய்வதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் இனியாவது மழைநீரை சேமிக்கும் வகையில் நிரந்தர தீர்வுகாண நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் மரவர் பெருங்குடி அருகே உப்போடை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. உப்போடை ஆற்றின் தரைப்பாலத்திற்கு மேல் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் தும்மு சின்னம்பட்டி, காணாவிளக்கு, பந்தல்குடி, கொப்பு சித்தம்பட்டி ஆகிய ஊர்களுக்கு செல்லும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எச்சரிக்கையை மீறி காட்டாற்று வெள்ளத்தின் ஆபத்தை உணராத பொதுமக்கள் சிலர் பாலத்தை கடந்து செல்கின்றனர். இதனால் வெள்ளத்தில் அடுத்துச் செல்லப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அப்பகுதியில் தரைப்பாலத்திற்கு மாற்றாக உடனடியாக மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருத்தணி அடுத்த பொன்னாங்குளம் தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் 20 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காவேரிபாக்கம் கொசஸ்தலை ஆற்றிலிருந்து வரும் வெள்ள நீரால் திருத்தணி அடுத்த திருவாலாங்காடு ஒன்றியத்திற்குட்பட்ட பொன்னாங்குளம் கிராமத்தில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் பாகசாலை, சின்னமண்டலி, களாம்பாக்கம் உள்ளிட்ட 20 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக 20 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள தரைப்பாலத்தில் குழந்தைகள், பெண்கள் என குடும்பத்துடன் குளிப்பதும் செல்ஃபி எடுப்பதும் சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் விளையாடியும் வருகின்றனர். எனவே உயிரிழப்பு ஏற்படும் முன்பே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கண்ணை கட்டிக்கொண்டு ஆக்கிரமிப்பில் உள்ள ஏரியை தேடும் நூதன போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த நல்லூர் கிராமத்தில் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய ஏரி உள்ளது. இந்த ஏரியை பலர் ஆக்கிரமித்து உள்ளதால் தற்போது பெய்து வரும் மழை நீர் வீணாக அருகில் உள்ள விளைநிலங்களில் புகுந்து சேதமாகி உள்ளது. ஆக்கிரமிப்பில் உள்ள ஏரியை மீட்டுத்தரக் கோரி பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் விருதாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கண்களை கட்டிக்கொண்டு ஏரியை தேடும் நூதன போராட்டத்தில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த விருதாச்சலம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.
உப்பிலிப்பாளையம் பகுதியில் யானைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாயாகம் நடத்தப்பட்டது. கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் வட மாநிலத்தைச் சேர்ந்த காஷ் மனோத் என்பவர் யானைகள் பாதுகாப்பிற்காக சிறப்பு யாகம் நடத்தினார். இதில் யானைகள் இறக்காமல் இருப்பதற்காகவும் விபத்துகளில் சிக்காமல் இருக்கவும் இதற்கு முன்பு ரயில்களால் உயிரிழந்த யானைகளின் புகைப்படங்களை வைத்து அவர் மாயாகம் என்ற சிறப்பு யாகத்தை நடத்தினார். மேலும் மத்திய அரசு வனப்பகுதியில் செல்லும் ரயில்கள் குறைவான வேகத்தில் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வன உயிரினங்கள் எந்த விபத்திலும் சிக்காமல் உயிர் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த யாகம் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் உள்ள மங்களநாதர் திருக்கோவில் வளாகத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கோவிலுக்கு வழிபட வரும் பக்தர்கள் அவதியடைந்தனர். மேலும் மேற்கூரையிலிருந்து மழைநீர் கோவிலுக்குள் புகுவதால் சீரமைக்க நடவடிக்கைகள் எடுக்க பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக மதுரை மாவட்டம் பாலமேடு பகுதியில் உள்ள மஞ்சை மலையாற்றில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆற்றில் வரும் தண்ணீரை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். மஞ்சை மலையாற்றில் புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தரைப்பாலத்தின் மேல் வெள்ளம் செல்வதால் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையிலேயே பேருந்துகள் நிறுத்தப்படுகிறது. இதனால் கும்மிடிப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார மக்கள் பெரிதும் அவதியடைந்தனர். எனவே அப்பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்தர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கோவிலில் கார்த்திகை மாதத்திற்கான உண்டியல் எண்ணிக்கை நடைபெற்றது. அதில் ரொக்கமாக 31,83,150 ரூபாயும் 198 கிராம் தங்கமும் 3 கிலோ 290 கிராம் வெள்ளியும் கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளியில் தாசில்தார் தலைமையில் கொரோனா மற்றும் ஓமைக்ரான் தடுப்பு குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. 100% கொரோனா தடுப்பூசி இலக்கை எட்டுவது குறித்தும் கிராமங்களில் ஓமைக்ரான் பரவாமல் தடுப்பது குறித்தும் கிராமங்களில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆலோசனை நடத்தப்பட்டது. குமரி மாவட்டம் பாகோடு பேரூராட்சி சாலையோரத்தில் அயனி மரம் பட்டுப்போன நிலையில் அபாய நிலையில் சாயும் நிலையில் உள்ளது. பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள அம்மரத்தை விரைவில் அகற்றுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வருவாய்த்துறையினர் திருத்தணி ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 10 மூட்டைகளில் 500 கிலோ ரேசன் அரிசி ஆந்திராவுக்கு கடத்துவதற்காக ரயில் நிலையத்தில் வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த ரேசன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்து நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஒப்படைத்தனர். மேலும் இந்த கடத்தலில் ஈடுபட்டது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகரில் கனமழை காரணமாக விருதுநகர் அரசு போக்குவரத்து கழக பணிமனைக்குள் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. பணிமனையில் மழைநீர் வடிய போதிய வசதி இல்லாத காரணத்தால் குளம் போல் தேங்கியிருக்கும் மழைநீருக்குள் சென்று ஓட்டுநர் மற்றும் நடத்துநர்கள் பேருந்துகளை இயக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து தேங்கியுள்ள மழைநீரை அகற்றி முறையான மழைநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் முழுவதும் பரவலாக செல்போன்கள் காணாமல் போனதாக ஏராளமான புகார்கள் வந்தன. இந்நிலையில் போலீசார் எடுத்த துரித நடவடிக்கையில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 120 செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரால் ஒப்படைக்கப்பட்டது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவ மாணவர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தில் மருத்துவக் கல்லூரிகளில் பயிலும் முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கான கலந்தாய்வை உடனடியாக நடத்திட கோருவது, பணிச்சுமையை குறைக்க வலியுறுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.
தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அரசர் கல்லூரி வளாகத்தில் பேராசிரியர்கள் கல்லூரி அலுவலர்களுக்கு 2 வருட காலமாக ஊதியம் வழங்கப்படாத நிலை உள்ளது. இந்த நிலையில் நிலுவை ஊதியம் கோருவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அக்கல்லூரி பேராசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் போடி வார சந்தையில் காய்கறி வாங்க சென்ற செல்வ கவிதா என்ற பெண்ணிடமிருந்து பணப்பையை பறித்துக் கொண்டு ஒருவர் ஓடியுள்ளார். உடனடியாக அவர் கூச்சலிட அங்கிருந்தவர்கள் திருடனை பிடித்ததுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் திருடன் விவேகானந்தன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிந்து திருடனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் நந்தியாறு செல்லும் பகுதிகளான கொனலை ஏரி, புள்ளம்பாடி ஒன்றியத்தில், ஊட்டத்தூர், நம்புக்குறிச்சி, பெருவளப்பூர், காணக்கிளியநல்லூர், வந்தலை, புஞ்சை சங்கேந்தி உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நந்தியாறு பகுதிகள் வருகின்ற கோடைக்காலத்தில் ஆற்றை அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி அகலப்படுத்தப்பட்டு தூர்வாரப்படும் என தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான செண்பகத்தோப்பு, மம்சாபுரம், கிருஷ்ணன் கோவில், வன்னியம்பட்டி, வத்திராயிருப்பு, சதுரகிரி, மல்லி உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் நீர் தேங்கியது. மேலும் 31 கண்மாய்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் சுற்றுவட்டார அணைகள் நிரம்பி வருகின்றன. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த மாடப்புள்ளி கிராமம் அண்ணாநகர் பகுதியில் வெளி மாநிலத்திற்கு கடத்த இருந்த 6000 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக சிந்தனை செல்வன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த சோத்து பெரும்பேடு பகுதியில் பார்த்தசாரதி என்பவர் 1 ஏக்கர் பரப்பளவில் மீன்கள் வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் அவரது மீன்கூட்டை தண்ணீரில் பூச்சி மருந்து கலந்திருந்ததால் மீன்கள் இறந்துள்ளதாகவும், அதேபோல மற்றொரு குட்டையில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 டன் மீன்கள் திருடப்பட்டுள்ளதாகவும் போலீசாரிடம் புகார் அளித்தார். தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை தமிழக அரசு குறைக்க வேண்டும் என வலியுறுத்தி தருமபுரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டம் நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சேரும் பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரித்து அரியலூரில் உள்ள சிமெண்ட் ஆலைக்கு சிமெண்ட் தயாரிப்புக்காக அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய திருச்செங்கோடு நகராட்சி ஆணையாளர், மாதந்தோறும் 28 டன் எடை உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடி மற்றும் தேவாரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். தருமபுரி மாவட்டம் முழுவதும் சாரல் மழை மற்றும் மிதமான மழை பெய்தது. பாலக்கோடு, பெண்ணாகரம், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை விட்டுவிட்டு பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் போடி ரயில்வே தரைப்பாலத்தில் கனமழையால் மழைநீர் தேங்கியுள்ளது. அதில் அப்பகுதியை கடந்து சென்ற சிலிண்டர் லாரி ஒன்று சிக்கிக் கொண்டது. இதையடுத்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் டிராக்டர் உதவியுடன் அந்த சிலிண்டர் வாகனத்தை மீட்டனர். இதற்கிடையில் அப்பகுதியில் தேங்கியிருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்த அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அருங்கோணம் கிராமத்தில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் கலங்கள் வழியாக உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் கரை உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வருகிறது. இந்த பகுதியில் ஏற்பட்ட கரை உடைப்பை பொதுப்பணித்துறையினர் துரித நடவடிக்கையால் தண்ணீர் வெளியேற்றத்தை தடுத்து வந்த நிலையில் விவசாயிகள் நன்றி தெரிவித்தனா்.
கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அடுத்த புண்ணியம் பகுதியில் வலையில் சிக்கிய மலைப்பாம்பை பொதுமக்கள் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மலையோர பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் குழித்துறை, தாமிரபரணி, ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் ஆற்று நீரில் அடித்து வரப்பட்ட 6 அடி நீல மலைப்பாம்பு ஒன்று சதி என்பவரது வீட்டின் முன் கட்டப்பட்டிருந்த வலையில் சிக்கியிருந்தது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் வனத்துறை மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். பொதுமக்கள் உதவியுடன் மலைப்பாம்பு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் கொண்டு சென்று விடப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உலக பெண்கள் மீதான வன்முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பெண்கள் மீதான பாலியல் வன்முறையை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு சார்பாக நடத்தப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க பெண்ணிய பார்வை கொண்ட பாலியல் நீதிமன்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பெரும்பாண்டி பகுதியில் புதிய குடிநீர் குழாய்களை பதிப்பதற்காக நகராட்சி நிர்வாகம் சிமெண்ட் சாலைகள் மற்றும் சாக்கடை மூடிகளை பெயர்த்து எடுத்தது. இப்பணி முடிவடைந்து பல மாதங்கள் ஆன பின்பும் இச்சாலைகளை முழுமையாக சீரமைக்காததால் இது சம்பந்தமாக நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து சீர் செய்யுமாறு அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரின் 263வது உதய தினத்தை முன்னிட்டு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலான பைக் பேரணியின் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரில் பைக் பேரணி தொடங்கியது. இந்தியாவின் கொல்கத்தா, ஜாம்நகர், சென்னை மற்றும் செகந்திராபாத் உள்ளிட்ட இடங்களில் இருந்தும் குன்னூர் வெலிங்டனில் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரை சேர்ந்தவர்களும் பைக் பேரணியாக சென்று வரும் 4ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் கூடுகின்றனர். அந்த நிகழ்வின்போது 1971ஆம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போரின்போது உயிரிழந்த தியாகிகள் கௌரவிக்கப்படுகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வடமழை மணக்காடு கிராமத்தில் மழைக்காலத்தையொட்டி ஆடுமாடு உள்ளிட்ட கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஆடுமாடு உள்ளிட்ட 65க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு மருத்துவ சிகிச்சை மற்றும் மாடுகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி மருந்துகள் செலுத்தப்பட்டன.